இன்றைக்கு ஒரு முக்கியமான நாள். அதாவது வந்து நோர்வேயில் இருக்கிற பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த பிரதிநிதிகளோட உரையாடுவதற்கான கிடைத்த வாய்ப்பிட்டு உண்மையில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏனென்றால் இன்றைக்கு இந்த நோர்வேயில் இருக்கிற தமிழ் சங்கங்கள் அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து ஒரு பிரகடனத்தை வெளியிடுவதற்கான ஏற்பாட்டு கூட்டமாக இதை நடத்தினார்கள். இதில் நான் கலந்து கொண்டு அந்த அவர்களுக்கு உதவும் வகையில் சில கருத்துக்களை தெரிவித்திருந்தேன். இந்த இவர்கள் வந்து மிக விரைவில் வட்டுக்கோட்டை தீர்மானத்தை வழிமொழிந்து அதை அந்த பிரகடனத்தை ஒட்டியதான ஒரு பிரகடனத்தை வெளியிட்டு அதற்கு வாக்களிக்க இருக்கின்றார்கள். இந்த வட்டுக்கோட்டை பிரகடனம் என்பது வந்து 1976 ஈழத்தமிழர்களுடைய ஜனநாயக தலைவர்களினால் ஜனநாயகத்தை அடிப்படையாக கொண்டு ஜனநாயக முறையிலேயே செயல்பட்டு வந்த ஈழத்தமிழர்களின் தலைவர்கள் அன்றைய கட்சிகளின் தலைவர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு முக்கியமான பிரகடனம். அது ஒரு வரலாற்று பிரகடனம். அதாவது நாங்கள் எங்களுடைய இன்றைய இந்த போராட்டம் ஏறத்தாழ 1983 பின்னால் கூர்மையடைந்ததாகவும் வளர்ந்ததாகவும் அல்லது அவ்வேளையில்தான் இந்த போராட்டம் மிக உக்கிரமாக நடந்ததாகவும் பொதுவாக கூறுகிறார்கள். ஆனால் நிலைமை அப்படி அல்ல. அதாவது வந்து இந்த 30 முன்னான ஒரு 30 போராட்டம் ஜனநாயக வழியிலும் சாத்விக வழியிலும் வெளிப்படைத்தன்மையுடனும் நடைபெற்றது என்பது முக்கியமான விடயமாகும். இதை நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் என்பதும் கருத்தில் எடுக்க வேண்டும் என்பதும் ஒரு கட்டாயமான விடயம். அதாவது எங்களுடைய இந்த போராட்டத்தில் தமிழ் தலைவர்கள் வந்து கடந்த காலத்தில் அவர்கள் இந்த ஸ்ரீலங்கா அரசுடன் இல்லாடி ஸ்ரீலங்கா அரசை நடத்திய ஆட்சியாளர்களுடன் இவர்கள் நடத்திய பல்வேறு பேச்சுவார்த்தைகளும் அல்லது அவர்களுடன் மேற்கொண்டதான ஒப்பந்தங்களும் அல்லது இவர்கள் நடத்தி கொண்டதான அவர்களுக்கு எதிரான சாத்விக போராட்டங்களும் முழுமையாக தோற்கடிக்கப்பட்ட நிலையில் அல்லது கிழித்தறியப்பட்ட நிலையில் அல்லது முறியடிக்கப்பட்ட நிலையில் தான் அவர்கள் வந்து 76 வட்டுக்கோட்டையில் வைத்து ஒரு முக்கியமான பிரகடனத்தை வெளியிடுகிறார். அந்த பிரகடனம் நீங்கள் அதை வாசிப்பீர்களா? ஆனால் அது இறுதியில் சொல்லப்படுகிறது, அஞ்சா நெஞ்சுடன் இறுதி வரை போரிடுமாறு இளைஞர்களை, குறிப்பாக இளைஞர்களை அவர்கள் அறைகூவல் விட்டு அழைத்திருக்கின்றார்கள். அதாவது வந்து சுதந்திர தமிழீழ அரசொன்றை நிறுவும் இலட்சியத்தை எட்டும் வரையில் போராட வேண்டும் என்றும் அவர்கள் கட்டளையிட்டு சென்றிருக்கிறார்கள். அந்த கட்டளை, அந்த ஜனநாயக ரீதியான குரல்களுக்கு பின்னால்தான் உண்மையிலேயே ஆயுத போராட்டம் கூர்மையடைந்தது. அந்த கோரிக்கையை அந்த அவர்களுடைய பிரகடனத்தை பாதுகாக்கும் வகையிலும் அதை முன்னெடுக்கும் வகையிலும் தான் ஆயுத போராட்டம் என்பது வந்து முன்னெடுத்து கொண்டு வந்தது. இன்றைக்கு வந்து ஒரு 33 கழித்த நிலையில் நாங்கள் அந்த பிரகடனத்தை ஏன் மீள கையில் எடுக்கிறோம் அல்லது மீள ஏன் அதை வழிமொழிகிறோம், ஏன் அதை அடிப்படையாக கொள்கிறோம் என்றால், இன்றைக்கு எங்களுடைய போராட்டத்தை நசுக்கிவிடவும் அந்த போராட்டத்துக்கு ஆதாரமான மக்களுடைய குரல்களையே நசித்து விடவும் இன்றைக்கு இவர்கள் முழுமையாக முயற்சித்து கொண்டிருக்கிறார். இதில் புலம்பெயர்ந்து வாழக்கூடிய தமிழர்களாகிய நாங்கள் தமிழர்களுக்கு வந்து ஒரு பொன்னான வாய்ப்பு காலத்தின் கட்டாயமாக வழங்கப்பட்டிருக்கு. நாங்கள் ஒரு சுதந்திரமான நாட்டில், அதாவது ஜனநாயகத்தை அனுபவிக்கிற நாட்டில், ஒரு வெளிப்படைத்தன்மையை பேணுகிற நாட்டில் இன்றைக்கு எங்களுக்கு வாழ கிடைச்சிருக்கு. அப்போ இங்கே நாங்கள் இந்த எங்களுக்கு கிடைச்ச இந்த வாய்ப்பை எங்களுடைய தாயகத்திலும் அன்றைக்கு ஜனநாயக குரலை மறுத்து கொண்டிருக்கிற அந்த மக்களுக்கும் அந்த மக்களுடைய குரலை பிரதிபலிக்கும் வகையாகவும் அவர்களுடைய பிரதிநிதிகளாகவும் நாங்கள் செயல்பட்டு இந்த குரலை சர்வதேச சமூகத்துக்கு நாங்கள் சில வழங்க வேண்டியவர்களாக இருக்கும். இது ஒரு முக்கியமான கடமை. இந்த இதில் வந்து ரெண்டாவது அம்சம், இன்னொரு விடயம் இதில் முக்கியமாக பொதிந்திருக்கிறது என்னவென்றால், இந்த வட்டுக்கோட்டை பிரகடனத்திற்கு ஊடாக நாங்கள் இதை மறக்கடிக்க விடுவதற்கும் இந்த சர்வதேசமும் ஸ்ரீலங்கா அரசும் மிக முக்கியமாக முயற்சித்து வரும். அதாவது இவர்களுடைய கோரிக்கை, அதாவது இன்றைக்கு இருக்கிறதான போராட்டத்தில் முன்வைக்கப்பட்டிருக்கிற தமிழீழ கோரிக்கையை ஆயுதத்துடன் சம்பந்தப்படுத்தி அல்லது பயங்கரவாதத்துடன் நினைத்து அதோடு சேர்த்து இந்த கோரிக்கைகளை நசுக்கிவிட்டு இந்த மக்களை அனாதையாக்கவும் அவர்களுடைய தேசிய பண்புகளை இழக்கச் செய்யவுமான முயற்சியில் மிக சூழ்ச்சிகரமாக மிக தந்திரமாக இவர்கள் கையாள முயற்சித்தார். இதை நாங்கள் எதிர்கொள்ள வேண்டும், இதை நாங்கள் கடந்து செல்ல வேண்டுமானால் இவ்வகையான பிரகடனத்தை நாங்கள் மீளவும் நினைவில் கொள்வது, கையில் எடுப்பது, எங்களுடைய வாக்குகளை பயன்படுத்தி எங்களுடைய ஜனநாயக முறையிலான அந்த விருப்பத்தை இவர்களுக்கு தெரிவித்து இதை ஒரு அணையாக, எங்களுக்கான பாதுகாப்பு அரணாக இதை மாற்றி வைப்பது இந்த எங்களுக்கும் நல்லது, இனிவரப்போன்ற தலைமுறைக்கும் நல்லது என்ற வகையில் இந்த வட்டுக்கோட்டை பிரகடனம் மிக முக்கியமான விடயம் என்று நான் கருதுகின்றேன்.